வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வெப்வுட் சேனல், நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம வாட் இஃப் எபிசோட் 3 வந்து பிரேன் ரிலீஸ் ஆயிட்டான் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லலாம் அனுப்பலாம், இது வரைக்கும் வந்து வாட் இஃப் எபிசோட்லேயே வந்துப்பேன், இதுதான் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு வாட் இஃப் எபிசோட் கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அனுப்புறேன் வந்து எண்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அனுப்புறேன் பக்காவாக இருந்துச்சு, ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய எபிசோட். அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போதையும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காங்க, ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நமக்கு வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்து பாருங்கள் தேர் வாஸ் அண்ட் ஐடியா, ஸோ அந்த ஒரு ஐகானிக் டயலாக் வந்து பாருங்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம நாட் வந்து போதும் போதும் அதை வந்து எத்தனை தடவை தான் நான் கேட்குறது, அதே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உன்னோட நம்பிக்கை, ஐ மீன் இந்த ஐடியாவை வந்து நீ இது மாதிரிலாம் செலுத்த போறியான்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து காமிக்கிறாங்க. நம்ம தலைவன் வந்து டோனி ஸ்டார்க்கு வந்து பாருங்கள் வந்து அந்த டோனட்டில் வந்து பாருங்கள் வந்து உட்காந்து தின்னுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு சீன் வந்து பாருங்கள் வந்து நிறைய மெமரிஸை குடிச்சிச்சு கூட சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ வந்து பாருங்கள் இப்போதைக்கு நம்ம டோனி அண்ட் நம்ம நிக் வந்து பாருங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸில் நம்ம டோனியை சேர்க்கறதுக்கு. ஸோ இந்த சீன்லாம் எல்லாமே ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ நம்ம டோனி அப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக உன்னோட பாய் பேண்டில் போய் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனியோட இப்போதைக்கு அந்த கரப்ஷன் ஆகிட்டு இருக்க அந்த உடம்பு கண்டிஷன் வந்து பாருங்கள் அவருக்கு வந்து சரியாக இருக்காதுல. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் நம்ம ஆன்டிடோட் கொடுக்குறேன். நம்ம நட்டாஷா வந்து பாருங்கள் வந்து கழுத்திலே குத்திடுவாங்க. பட் அது வந்து பாருங்கள் அந்த ஆன்டிடோட் இல்லை, உடனே அது குத்துனதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம டோனி வந்து பாருங்கள் வந்து இறந்துருவாருங்க. ஸோ கிட்ட வந்து பாருங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெத்தாக நம்ம டோனி ஸ்டார்க்கு வரணும். உண்மையாக வந்து பாருங்கள் வந்து டோனி ஸ்டார்க் ஃபேனாக வந்து எனக்கு வந்து மனசை திருப்பி திருப்பி புண்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே தலைவன் வந்து பார்த்தீங்க இறந்துட்டான். ஸோ இதில் வேறு வந்து பார்த்தா வந்து நமக்கு இந்த முறை ஒரு இறந்தது காமிச்சோன்னே வந்து பார்த்தீங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தா வந்து இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்து நம்ம நட்டாஷாவை பார்த்து நீ இவனை கொண்டுட்டியான்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நமக்கு வந்து வாட்சர் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம வாட்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து ஒரு யூனிவர்ஸில் வந்து பார்த்தா வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து பார்த்தா டீம் அப் ஆகி வந்து பார்த்தா நம்ம லோக்கி வந்து தடுத்து நிப்பாட்டாங்க. இன்னொரு யூனிவர்ஸில் வந்து பார்த்தா நம்ம இம்பாசிபிளாக ஃபேஸ் பண்ணணும் சொல்லி வந்து பார்த்தா நமக்கு வந்து மூணு ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹல்க், தோர் அண்ட் பார்த்தா நம்ம அயன் மேன். ஸோ இந்த மூணு பேருமே வந்து காமிக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹீரோஸ், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தேன் இந்த யூனிவர்ஸில் அது நடக்காதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு. அண்ட் இப்போதைக்கு நம்ம டியூஸ்டே வந்து பார்த்தா வருது. அண்ட் நம்ம டியூஸ்டே நம்ம கோல்சன் வந்து பார்த்தா வந்து ஃபைனலி நம்ம மியோல்னர் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் நம்ம நாட் வந்து பார்த்தா வந்து நம்ம டோனியை கொண்டதுக்காக வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நம்ம நிக்குக்கு வந்து பார்த்தா வந்து ஒரு டவுட் இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம நாட் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம நட்டாஷா. ஸோ அதனால் வந்து பார்த்தா வந்து நம்ம நட்டாஷாட்ட வந்து பார்த்தா என்ன பண்ணுறான்னு கேட்டால் வந்து நீ வந்து இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்தா நீ டாக்டர் ராஸ் கிட்ட எடுத்துகிட்டு போ. ஸோ அவங்க வந்து பார்த்தா இதுக்கு ஒரு க்யூர் கொடுப்பாங்க. ஸோ யாருக்கு ஒன்றா நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம நட்டாஷா வந்து பார்த்தா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாவ் ஸோ சீரியஸ்ன்ட்டு. ஸோ ஐ திங்க் எங்கள் நம்ம ஜோக்கரோட ஒரு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அந்த வண்டியில் இருக்க எல்லாருமே அடிச்சு போட்டு வந்து பார்த்தா வந்து அவங்க தப்பிச்சிருவாங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம பியூன்டே நியூ மெக்ஸிகோவில் வந்து பார்த்தா வந்து இப்போதைக்கு நம்ம பாட்டன் அண்ட் நிக் வந்து பார்த்தா ஒரு ஷீல்டு ஃபெசிலிட்டி வந்து பார்த்தா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பாட்டன் வந்து பார்த்தா இந்த மியோல்னர் வந்து பார்த்தா யார் வேணாலும் தூக்க முடியும்னு நினச்சேன், பட் எல்லாருமே வந்து பார்த்தா தூக்கி பார்த்துடும், பட் ஒருத்தனால் கூட முடியும்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம நிக்கிட்ட வந்து பார்த்தா பேசிகிட்டு இருப்பாரு. இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த ஃபெசிலிட்டியில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து பார்த்தா வந்து எல்லாருமே வந்து பார்த்தா அடிச்சு போடுறாங்க ஒருத்தர். அண்ட் இதை பார்த்து நம்ம கோல்சன் வந்து பார்த்தா வந்து யாரோ வந்து ஒருத்தன் வந்து இன்ட்ரூடர் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவனை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து நம்ம தோருங்க, நம்ம தோர் வந்து பார்த்தா வந்து நம்ம கிரேட் கிறிஸ்டம் சோத்து வந்து பார்த்தா அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க கூட சொல்ல முடியும். இந்த அனிமேஷனில் எப்படி வந்து பார்த்தா ரியலி கொண்டு வந்தாங்கன்னு தெரில, பட் பக்காவாக நம்ம ரியல் தோர் மாதிரியே இருக்காருங்க நம்ம எம்சியூவில் வந்து தோர் மாதிரியே. அண்ட் பார்த்தா வந்து அவருக்கு வந்து கிரேட் ஹேர் இருக்குன்னு சொல்லி இப்படி நம்ம கோல் சொல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டால் வந்து நம்ம பாட்டன் வந்து பார்த்தா நம்ம நிக்கு வந்து அனுப்பி அவன் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுமே வந்து பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு. ஸோ இப்படி நம்ம பாட்டன் வந்து பார்த்தா நம்ம எய்ம் வச்சு நம்ம தோர் மேலே இருக்காரு. ஸோ நம்ம தோர் வந்து பார்த்தா நம்ம மியோல்னரை தேடி தான் வந்திருக்காரு எப்படி நம்ம எம்சியூலையும் வந்தாரோ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அங்கே வரும்போது அவர் மியோல்னர் கரெக்டாக தூக்க போகிறாரு, பட் நம்ம பாட்டன் வந்து பார்த்தா வந்து ஒரு தண்டர் சத்தம் கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டால் வந்து அவர் வந்து நம்ம ஆரோ வந்து ரிலீஸ் பண்ணாரு. ஸோ இந்த ஆரோ வந்து பார்த்தா நம்ம தோரோட செஸ்ட்டில் போய் பாஞ்சு நம்ம தோர் அங்கேயே வந்து பார்த்தா இந்த இறந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம நிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டனையும் வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நீ எதுக்காக நான் அவனை கொண்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி தானே வைக்க சொன்னிட்டு, பட் நான் அவனை கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலுமே அந்த கண்டெயின்மெண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம தோரோட பாடி வந்து பார்த்தா அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் பார்த்தீங்க இவன் வந்து 1000 இயர்ஸ் ஓல்டாக இருக்கான். அண்ட் இவன் எர்த்தில் சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்பேஸில் ஒரு மனுஷனை கொண்டிருக்கோமான்னு சொல்லி இப்போ நம்ம நிக்கி வந்து பார்த்தா வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் வந்து பாட்டன் நீ இதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும், ஏன் இவனை கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டன் மேலே போகும்போது கிட்டத்தட்ட வந்து பாருங்க நம்ம பாட்டனுமே வந்து பாருங்க இறந்துடுவார். ஸோ எப்படி அது நடந்துச்சு, ஐ மீன் வந்து பாருங்க ஒரு சயனைட் கேப்சூல் வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க, பட் இது நடந்ததுக்கு வந்து எப்படியுமே வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் வந்து அவர் வந்து பாருங்க சோல்ஜர்ஸ்னால் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பாருங்க யாருமே அந்த கன்ஃபைன்மெண்ட் ரூமுக்கு வந்து போகல. ஸோ எப்படி தான் நடந்திருக்கும்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரிக்கு செம டவுட் வருதுங்க. இதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம மூணு பேர் இறந்துட்டாங்க, ஐ மீன் நம்ம தோர், நம்ம அயன்மேன் அண்ட் பாருங்க நம்ம பாட்டன்.
நம்ம வெட்னஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அனுப்புகிறேன். நம்ம வெர்ஜினியாவில் வந்து பார்த்தீங்க நம்ம டாக்டர் ராஸ் வந்துருக்காங்க. ஸோ நம்ம நட்டாஷா நம்ம டாக்டர் ராஸை பார்த்து நீ வந்து எப்போதும் போல உங்கள் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பட் இருந்தாலுமே வந்து பிறையா வந்து டோனி ஸ்டார்க் இறந்துட்டாரு. ஸோ எங்களுக்கு வந்து எப்படினே தெரியல அனுப்புகிறேன், நான் தான் உனக்கு ஒன்றுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வந்து நான் தான் அந்த ஆன்டிடோட் கொடுத்தேன், பட் அது வந்து பிறையா வந்து பாய்சனாக மாறிட்டு அது எப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லும் போது அந்த ஆன்டிடோட வந்து பிறையா வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பயாலஜியை சேர்ந்தது கிடையாது, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது வந்து அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அண்ட் ஆல்சோ அந்த ஃபோன் காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டான்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம நட்டாஷ்க்கு வந்து தெரியுது. ஸோ நம்ம கில்லர் வந்து பிறையா வந்து நம்ம அவெஞ்சர்ஸில் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சிக்ஸில் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பிறையா கொண்டுட்டுருக்காருன்னு தெரிய வருது. அண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரூஸ் பேனர் வேணும். ஸோ ப்ரூஸ் பேனர் வந்து பிறையா இப்போதைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ப்ரூஸ் பேனரையும் வந்து பிறையா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் பேனர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பிறையா வந்து என்னாகுன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து வரேன் நட்டாஷா, பட் நீங்கள் வந்து என்னை வந்து உடனே வந்து இப்படின்னா இழுத்துட்டு போகாதீங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரூஸ் வந்து வராரு. இப்போ கோல்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷீல்டு ஃபெசிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. அங்கே வந்து பிறையா திடீர்னு ஒரு பைஃப்ராஸ்ட் வந்து பிறையா வந்து வருது. ஸோ பைஃப்ராஸ்ட் வந்ததுக்கப்புறம் தலைவா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு அப்படின்னு கட்டினேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம லோக்கி வந்துட்டாருங்க. எஸ் நம்ம லோக்கி தலைவா வந்துட்டான். ஸோ நம்ம லோக்கி இங்கே எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தோரோட டெத்துக்கு வந்து பிறையா வந்து வெஞ்சன்ஸ் தேடி வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பிறையா வந்து இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரியை நம்ம லோக்கி வந்து பிறையா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிக் ஃபியூரி வந்து பிறையா ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ நான் இங்கே வந்து பிறையா வந்து ஸ்பேஸ் வைக்கிங்ஸோட இருக்கேன், நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம நட்டாஷா கேட்கும் போது இங்கே ஜெனரல் ராஸ் வந்து பிறையா தன்னோட ஆர்மியை கூட்டு வந்துட்டாரு. டேங்க் அண்ட் பிறையா ஹெலிகாப்டர் அண்ட் பிறையா ஸ்னைப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எங்கள்கிட்ட நான் எப்படி தப்பிக்க முடியும்னு கேட்கும்போது ஸோ இருந்தாலுமே நீ வந்து இப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பிறையா வந்து எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது டக்குன்னு வந்து பிறையா வந்து ஒருத்தன் ஹல்க்கை வந்து பிறையா வந்து சுட்டுட்டான். ஸோ ஹல்க்கை சுட்டதுக்கப்புறம் ஐ மீன் நம்ம ப்ரூஸ் பேனரை. ஸோ ப்ரூஸ் பேனர் சுட்டதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன் நம்ம ப்ரூஸ் பேனர் என்ன ஆவார், நம்ம ஹல்க்கா மாறிடுவார். ஸோ நம்ம நட்டாஷா அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பிறையா டேங்க்லாம் வந்து பிறையா வந்து சப்பாத்தி பேசுகிற மாதிரி வந்து பிறையா வந்து எல்லாத்தையுமே டேங்க்லாம் நொறுக்கிருப்பார். பட் இருந்தாலுமே வந்து பிறையா வந்து இப்போதைக்கு ஒரு சம ஃபைட் நடந்திருக்குங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம லோக்கி வந்து பார்த்தியா வந்து டெசர்கிட்ட யூஸ் பண்ணி வந்து பார்த்தியா எல்லாத்தையுமே வந்து பார்த்தியா ஐஸாக மாற்றிட்டுருப்பாரு. ஸோ நம்ம நிக் ஃபியூரியும் அதுலேருந்து பார்த்தியா தப்பிச்சிட்ருப்பாரு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தியா நம்ம ஜெனரல் ராஸோட டீம் வந்து பார்த்தியா செமையாக ஃபைட் பண்ணுவாங்க நம்ம ஹால் கூட. பட் அவர் வந்து பார்த்தியா கொல்ல நினைக்கல, பட் அது எதுக்காக வந்திருக்காருன்னு கூட தெரியல இப்போதைக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தியா வந்து இப்போதைக்கு வந்துட்டு இருக்கும் நம்ம டாக்டர் ராஸ் வந்து பார்த்தியா நான் தடுத்து நிப்பாட்றேன்னு போகிறாங்க. பட் நம்ம நட்டாஷா வந்து பார்த்தியா அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டியா வந்து நம்ம ஹால்க்கு வந்து பார்த்தியா வந்து இப்படியே பெருசாகி பெருசாகி பலூன் மாதிரி வந்து பார்த்தியா வெடிச்சு செத்துடுறாருங்க. ஸோ நம்ம டாக்டர் ராஸ்க்கு இதை பார்த்ததுக்கப்புறம் அவனால் சாவ முடியாது, எப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்குமே வந்து பிறையா புரியல. நம்ம நட்டாஷாக்குமே வந்து பிறையா வந்து புரியல. பட் இன்னாலுமே வந்து பிறையா வந்து ஒரு கொலை வந்து பிறையா முடிச்சுட்டான் அந்த கில்லர்னு சொல்லி வந்து பிறையா அவங்களுக்கு வந்து புரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டியா வந்து இப்போதைக்கு நம்ம லோக்கியா நம்ம நிக் ஃபியூரி வந்து பிறையா வந்து ஒரு ஒரு ஆலை ஒரு டீல் கூட சொல்லலாம். ஸோ அந்த டீலுக்கு வந்து பிறையா வராங்க. ஸோ என்னன்னு கேட்டியா வந்து நானுமே வந்து பிறையா அந்த கில்லரை வந்து தேடிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஏஜென்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மேபி நம்ம தோற கொண்டு இருக்கலாம், பட் நானுமே அந்த கில்லர் தேடிட்டு இருக்கேன். ஸோ நான் கிடச்சா வந்து பிறையா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புறேன், நீயே வந்துக்கோன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு டீல் வந்து பிறையா நம்ம லோக்கிக்கு பிடிச்சிச்சு. நம்ம லோக்கி வந்து பிறையா வந்து ஒரு டைம் லைன் கொடுத்துட்டு போகிறாரு ஒரு டெட் அண்ட் என்னன்னு கேட்டியா வந்து நாளைக்கு காலையில் வந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே நீ வந்து எனக்கு அந்த கில்லர் கொடுக்கணும். ஸோ அந்த கில்லர் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து பிறையா வந்து நான் வந்து எர்த்தை வந்து ஆஷஸாக பேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைய வந்து பிறையா நம்ம வெர்ஜினியா பப்ளிக் லைப்ரரி வந்து பிறையா நம்ம நட்டாஷா வந்து பிறையா வந்து நம்ம பாட்டன் இறந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சேடாக இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பிறையா அங்கே லோக்கலில் கம்ப்யூட்டரில் வந்து பிறையா வந்து இப்போதைக்கு நம்ம ஷீல்டை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிறையா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஷீல்டோட டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி ஸோ யாரோட ஒரு பாஸ்வேர்ட் போடுறாங்கன்னு கேட்டால் நம்ம ஃபில் கோல்சனோட பாஸ்வேர்ட்னா. ஸோ அவரோட பாஸ்வேர்டு வந்து பிறையா கேட்டு சிரிச்சிட்டாங்க உண்மையாக ஏன்னு கேட்டால் நம்ம ஹேஷ்டாக் ஸ்டீவ் ஸ்டீவ் ஹை லவ் ஸ்டீவ். ஸோ வேற லெவல் இருந்துச்சுங்க அந்த பாஸ்வேர்ட். ஸோ இந்த ஒரு டைம் லைன்லையுமே அவருக்கு வந்து நம்ம ஸ்டீவை ரொம்ப பிடிக்கும் போது கேப்டன் அமெரிக்கா ஃபேனாக இருக்காரு. ஸோ இப்படி வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பிறையா வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு ஏஜென்ட் வந்து பிறையா ப்ரொஃபைல் வந்து பிறையா ஆக்டிவ் ஆயிருக்கு. பட் அந்த ஏஜென்ட் வந்து பிறையா இறந்து போய் 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிறையா வந்து ஒரு இன்வின்சிபிள் ஃபைட் மாதிரி நடக்குது. நம்ம நட்டாஷாவை யார் அடிக்கிறானே தெரியல, பட் வந்து பிறையா வந்து அவங்களே தன்னதானே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிறையா நம்ம நிக் ஃபியூரிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணப்போ வந்து பிறையா அந்த ஒரு ஃபோனில் வந்து கடைசியாக வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டால் வந்து நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இட்ஸ் ஹோப்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபியூரிக்கு வந்து பிறையா வந்து நம்ம நட்டாஷாவும் இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் செம டென்ஷன் ஆகிடும். ஸோ அவர் வந்து பிறையா நம்ம ஹோட்டலில் வந்து பிறையா வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோல் ஃபீல்ட்ஸ்ட்டு வந்து பிறையா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் தான் அடுத்த டார்கெட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் மெம்பர் ஆஃப் அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி நான் தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டையாக இருப்பேன்னு நினைக்கிறேன்.
வேறு வழியே கிடையாதுன்னு நம்ம நிக் ஃபியூரிக்கு எப்படியா நம்ம கேப்டன் மார்வலுக்கு கால் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலுமே வந்து அந்த டிவைஸை கையில் எடுத்துட்டார், கால் பண்ண போயிட்டாரு, பட் நம்ம கேப்டன் மார்வலுக்கு கால் பண்ணல. ஏன்னு கிட்டே வந்து இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வருது. ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அந்த ஒரு ஷீல்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து பிறையா போகிறாரு. அங்கே நம்ம டெஸ்ட்ராயர் வந்து பிறையா இருக்காரு. ஸோ டெஸ்ட்ராயர் கிட்ட உன்னோட மாஸ்டர்கிட்ட என்கிட்ட கூட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம தேர்ஸ்டே வந்து பிறையா வருது. ஸோ நம்ம தேர்ஸ்டே வரும்போது வந்து பிறையா இப்போதைக்கு நம்ம அங்கே நிக் ஃபியூரி வந்து பிறையா போகிறாரு. அண்ட் நம்ம கிரேவியார்டு கூட போயிருப்பாங்க. ஸோ அந்த கிரேவியார்டில் வந்து பிறையா வந்து இப்போதைக்கு நம்ம ஹேங்க் பிம் வந்து பிறையா வருவார். ஸோ நம்ம ஹேங்க் பிம் தான் எல்லாருமே கொண்டு இருக்காரு. ஏன்னு கிட்டே வந்து ஸோ நம்ம ஹோப் வந்து பாருங்க நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஸ்டியூட்டில் அவங்களுமே பேசிக்கலாக இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ பட் இருந்தாலுமே வந்து பாருங்க அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹேங்க் பிம்க்கு வந்து பாருங்க நம்ம நிக் ஃபியூரி தான் வந்து பாருங்க வந்து இந்த ஷீல்டு இந்த இது இந்த லொட்டு தோசுக்குன்னு நம்ம ஐடியாலாம் கொடுத்து நம்ம ஹோப்பை வந்து பாருங்க கொண்டுட்டான்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு ரிவெஞ்சுக்காக தான் வந்து பாருங்க இங்கே வந்து எல்லாருமே கொள்ள வந்திருப்பார். அண்ட் அவர் தான் வந்து பாருங்க வந்து எல்லாருமே கொண்டு இருப்பார் நம்ம ஆண்ட் மேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்க. ஸோ அந்த ஒரு நானோ பார்ட்டிகல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பாருங்க வந்து சிம்பிளாக வந்து எல்லாருமே கொண்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் அழியிறதுக்கு காரணம் நம்ம ஹேங்க் பிம். ஸோ எஸ் கைஸ் நம்ம காமிக்லேயுமே நம்ம ஹேங்க் பிம் வந்து பிறையா ஒரு தடவை வில்லனாக இருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டால் வந்து நம்ம நிக் ஃபியூரி நீ தான் லாஸ்ட் என்னோட லிஸ்ட்டில் ஒன்றையும் கொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு வந்து பிறையா என்ன நடக்குன்னு கேட்டால் நம்ம நிக் ஃபியூரியும் கொல்ல வராரு. பட் ஸோ நம்ம எங்கே பார்த்தாலுமே நம்ம நிக் ஃபியூரி தான் வந்து பிறையா இருக்காரு. ஸோ இது எப்படா பாசிபிள்னு சொல்லி நம்ம ஹேங்க் பிம் வந்து பிறையா முழிச்சிட்ருக்காரு. பட் நம்ம ஹேங்க் பிம்பை வந்து பிறையா தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ தோக்கடிச்சதுக்கப்புறம் வந்து பிறையா வந்து நம்ம இது நம்ம லோக்கியோட வேலை தான். நம்ம ட்ரிக்ஸர் லோக்கி வந்து பிறையா வந்து நம்ம ஹேங்க் பிம்ட்டு வந்து நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி நம்ம ட்ரிக்ஸர் லோக்கின்னு பிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிறையா பண்ணது நம்ம லோக்கி தான். அண்ட் ஆல்சோ வந்து பிறையா இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரி அந்த கில்லரை வந்து பிறையா கண்டுபிடிச்சிட்டோம், இவன் தான் தார் ஓடின்சன் வந்து பிறையா கொண்டா. ஸோ நீ வந்து பிறையா இவனை பிடிச்சிக்கன்னு சொல்லும்போது நம்ம லோக்கி வந்து ஓகே இதெல்லாம் நல்லா தான் போச்சு, பட் இருந்தாலுமே வந்து பிறையா எனக்கு மிட்கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஸ்டே வந்து பிறையா நான் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் சொல்லும்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிக் ஃபியூரிட்ட கேட்கும்போது கிட்ட வந்து பிறையா நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஃப்ரைடே யுனைடெட் நேஷன்ஸில் வந்து பிறையா என்ன நடக்குதுன்னு கேட்டால் வந்து நம்ம லோக்கி வந்து பிறையா போகிறாரு. ஆனால் நம்ம லோக்கி வந்து பிறையா வந்து எர்த்தோட பிரசிடெண்ட்டாக வந்து பிறையா தன்னதானே வந்து அறிவிச்சிக்கிறார் கூட சொல்லலாம். ஐ மீன் நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம லோக்கி இன்வேஷன் வந்து பிறையா வந்து செயல்பட்டு அண்ட் இதை தடுத்து நிப்பாட்ட யாருமே இல்லைங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்து பிறையா நம்ம செத்து போன 5 அவெஞ்சர்ஸோட பாடி முன்னாடி இருக்காரு. அண்ட் இப்போதைக்கு நம்ம கோல்சன் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது இது வந்து பிறையா வந்து அவெஞ்சர்ஸுங்கிறது வந்து பிறையா அந்த 5 பேர் மட்டுமே கிடையாது, அவெஞ்சர்ஸுங்கிறது வந்து பிறையா ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்து பிறையா என்றைக்குமே சாவான்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து இப்போதைக்கு வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா எஸ் கைஸ் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து பிறையா வந்து ஃபர்ஸ்ட் இவர் கன்சிடர் பண்ணல, பட் இப்போதைக்கு தான் வந்து பிறையா போய் கன்சிடர் பண்ண போகிறாரு. ஐ மீன் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்து வராரு. இப்போதைக்கு நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை திருப்பி வந்து கொண்டு வர போகிறார் நம்ம கேப்டன் அமெரிக்காவை. அண்ட் பின்னாடி வந்து பிறையா வந்து வெல்கம் பேக் கேப்டன் சொல்லுவார். ஸோ நான் வந்து இந்த கேப்டன் அமெரிக்கான்னு நினச்சேன், பட் நம்ம கேப்டன் மார்வல் கூட இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம 2 கேப்டன் சேர்ந்து வந்து பிறையா நம்ம லோக்கியை வந்து ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற லெவலில் இருக்கும். ஸோ இதோட வந்து பிறையா நமக்கு வந்து வாட் இஃப் எபிசோட் 3 வந்து பிறையா முடிச்சாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பிறையா பெர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் அண்ட் பிறையா வந்து பெர்ஃபெக்ட் எண்டிங். ஸோ ஒரு த்ரில் சீரிஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ யார் கொண்டு இருப்பா யார் கொண்டு இருப்பான்னு நானுமே நினச்சேன். பட் நான் ஹேங் பிம் வந்து பிறையா வந்து நினச்சி பார்க்கலனா நானுமே வந்து சொன்னேன். என் கிட்டே வந்து நான் வந்து வேறு யாராவது இருப்பாங்க நம்ம ஹைட்ராவாக இருக்குமா அப்படி தான் நினச்சி பார்த்தேன். பட் நம்ம ஹைட்ரா இல்லைங்க, நம்ம ஹேங் பிம் தான் வந்து பிறையா கொண்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பிறையா வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். காமிக்கில் ஏற்கனவே ஒருத்தர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஐ திங்க் அதுவும் ஒரு வாட் இஃப் இஷ்யூவில் தான். பட் இருந்தாலுமே வந்து பிறையா வந்து ஒரு சீரியஸாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் யாருக்கு தெரிஞ்சுன்னு பிறையா இந்த எபிசோட் 3 வேறு லெவலுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும் கைஸ். அண்ட் தி ஹோஸ்ட் பாதி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.